எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உபநிஷாந்த். நான் திருப்பூரில் ஏபிஎஸ் அகாடமி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். நான் ஸ்விம்மிங்கில் எத்தனை அவார்ட்ஸ் வாங்கி 150 அவார்ட்ஸுக்கு மேலே வாங்கியிருக்கேன். அதேமாதிரி மாடலிங்லேயும் நிறைய அவார்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இதை பற்றி தான் உங்ககிட்ட பேச வர போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிஷாந்த். நான் திருப்பூரில் 5th வகுப்பு படிக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, யாராவது எனக்கு மோட்டிவேஷன் பண்ணாங்க, டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னு சொல்ல போகிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க, யாராவது காம்படேட்டர்னு சொல்ல போகிறேன். ஓ, எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணாலும் என்னோடய ஸ்விம்மிங் ஃபூலில் தருண் பிரணவ்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். தருண் பிரணவ், மித்லேஷ், அவின் பிரணவ்னு மூணு பேர் இருந்தாங்க. அதில் தருண் பிரணவ் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தான். இப்போது கோச்சஸ்லாம் சொல்லித்தரதை விட அவன் வந்து எக்ஸ்ட்ராவாக வெளியே ஒரு கோச்சு வச்சு பண்ணிருந்தாங்க. அப்போ அவன் வந்து எனக்கு டெக்னிக்கில் நல்லா சொல்லி கொடுத்தான். இப்போது கோச் சொல்லித்தரதை விட அவன் இன்றைக்கி வந்து டெக்னிக் சேர்த்து எனக்கு சொல்லி கொடுத்தான். அவன் வந்து எனக்கு காம்படேட்டர், என்னோடய சேம் ஏஜ் கேட்டகரி இது பண்ணுறவன் தான். அவனும் நானும் ஒரே காம்படிஷனில் பண்ணி, அவன் நான் ஃபஸ்ட்டு வந்து அவன் செகண்ட் வந்தாலும் நாங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அவன் ஃபஸ்ட்டு வந்து நான் செகண்ட் வந்தாலும் எதுவும் பெருசாக காட்டிக்க மாட்டோம். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸாகவே தான் இருப்போம். எத்தனை பேர் ஸ்விம்மிங் ஃபூல்லே நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண உபநிஷத்தினால பண்ண முடியாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் அவன் சொல்லுவான், அதெல்லாம் நீ கேட்டுக்காத, உன்னால் பண்ண முடியும் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லி என்னை வந்து பூஸ்டப் பண்ணி ஸ்விம்மிங்கில் வந்து கொண்டு வருவான். தருணன் வந்து எனக்கு நிறையா சொல்லி தருவாங்க. எனக்கும் ஒரு கோச்சு தான். அப்புறம் எப்படிலாம் டெக்னிக் பண்ணுறது, எப்படிலாம் முன்னாடி போகிறது, ஃப்ளை, பேக், பிரஸ்ட் ஃப்ரீ எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸ்ட்ரோக் கரெக்ஷன் கூட பண்ணி தருவாங்க. இப்போ இந்த மாடலிங்லேயும் ஸ்விம்மிங்லேயும் இப்போது அதர் ஸ்டேட்ஸுக்கெலாம் போகிறக்காக லாங்குவேஜ் கற்றுக்கணும் ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. அப்போது வந்து எனக்கு ஹிந்தி கற்றுக்கலான்ட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்போது நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் குரேப் நகர்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே வந்து வரலட்சுமி மேம் சொல்லிட்டு ஒருத்தங்க ஹிந்தி டியூஷன் எடுத்துகிட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் நான் கற்றுக்கிட்டு இப்போது ஹிந்தியில் வந்து நான் 9 எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன். இது அவங்க கொடுத்த ட்ரைனிங்கால் தான் நான் இந்தளவுக்கு ஹிந்தி வந்து என்னால் டெவலப் பண்ணிக்க முடிஞ்சு. எல்லாத்தையும் பார்க்குறத விட இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹிந்தி கற்றுக்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எக்ஸ்ட்ரா ஹாஃப் அன் ஹவர் வச்சு எனக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸும் இப்போ நான் லீவு கேட்டால் தரமாட்டேன்னே சொல்ல மாட்டாங்க. நீ போயிட்டு வாப்பா, நீ போயிட்டு ஜெயிச்சு வரணும், அவங்க ஸ்கூலுக்கு ஒரு நேம் வரணும், நம்ம பையன் போய் ஜெயித்தா நம்மளுக்கும் ப்ரௌடு தானே அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் நான் எங்கே ஸ்விம்மிங் போகிறக்கு லீவ் கேட்டாலும் மாடலிங் போகிறக்கு லீவ் கேட்டாலும் தரமாட்டேன்னே சொல்ல மாட்டாங்க. எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நார்மல் டேஸாக இருந்தாலும் சரி, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சேர் பண்ணி தான் அனுப்பிவிடுவாங்க. இப்போ ஸ்விம்மிங்கில், மாடலிங்கில், ஹிந்தியில் தவிர இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஜிடிசி கோர்ஸ் முடிச்சிருக்கேன். டிசிடிஎஸ்ன்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போயம்பாளையம் விவிதா மேம் சொல்லிட்டு ஒருத்தவங்க எடுத்தாங்க. அவங்க வந்து இதே மாதிரி தான், நான் வந்து 3 hours போய் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஈவினிங் 5 to 8 வரைக்கும் அங்கே வந்து எனக்காக 7:30 க்ளோஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் சென்டரை ஹாஃப் அன் ஹவர் எடுத்து 8:00 வரைக்கும் வச்சு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் எதுக்காக கம்ப்யூட்டர் போய் கற்றுக்கிட்டேன்னா, இப்போ நான் என்னோடய ஏம் வந்து ஐபிஎஸ் ஆகணுன்ற ஒரு ஏம். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் தான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுன்றக்காக கம்ப்யூட்டர் சென்டரில் போய் சேர்ந்து இப்போ பிஜிடிசி கோர்ஸ் முடிச்சிருக்கேன். மாடலிங்குள்ளே பிரதாப் அண்ணா, நிக்கில் சதீஷ் அண்ணா சொல்லிட்டு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ எப்படிலாம் மாடலிங் பண்ணணும்னு சொல்லி எனக்கு டீச் பண்ணது அவங்க தான். அவங்க சொல்கிறது தவிர நான் வீட்டிலேயே கண்ணாடி முன்னாடி ப்ராக்டிக்ஸ் பண்ணுவேன். அதுபோக இப்போது ஜட்ஜஸ்லாம் க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்லி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டான்ஸ் அந்த மாதிரி பண்ணி ப்ரைஸ் வாங்கி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இப்போது ஸ்விம்மிங்கில் இருக்கனால மாடலிங்க்கும் எனக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குன்ற பாடி ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸ்விம்மிங் கோச்சும் சொல்லுவார், மாடலிங்கில் இருக்க எல்லோரும் சொல்லுவாங்க. ஸ்விம்மிங்கில் இருக்கனால அந்த பாடி ஸ்ட்ரக்சர், லேண்ட் எக்ஸஸ்லாம் பண்ணுற அதனால் செஸ்ட்டு ஆர்ம்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாடலிங்கில் இருக்கவங்களாம் என்கிட்ட சொல்லுவாங்க. ஸ்விம்மிங்கில் இருக்கனால மாடலிங்லேயும் விட்டுற மாட்டேன், மாடலிங்கில் இருக்கனால ஸ்விம்மிங்கையும் விட்டுற மாட்டேன். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் நான் கொண்டு போவேன், ரெண்டுலேயும் அச்சீவ் பண்ணுவேன். ஸ்விம்மிங்கில் வந்து இன்னும் அச்சீவ் பண்ணுவேன், இன்னும் நிறையா மெடல்ஸ் அச்சீவ் பண்ணி நானும் என் தம்பியும் நல்ல நிலைமைக்கு இன்னும் வருவோன்ட்டு நம்புகிறோம். ஸ்விம்மிங்லேயும் மாடலிங்லேயும் நான் என்னென்ன அச்சீவ் பண்ணேன்றதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த எபிசோடில் நான் என்னோடய ஆம்பிஷன் என்ன, என்னோடய கோல் என்ன, நான் இதுக்கப்புறம் நானும் என் தம்பியும் சேர்ந்து என்னென்னலாம் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட அடுத்த எபிசோடில் சொல்ல போகிறேன். நன்றி. நன்றி.